சடுதியாக குறைவடைந்துள்ள மீன்களின் விலை. தீப்பந்தங்களுடன் வீதியில் ஒன்று திரண்ட இலங்கை மக்கள். ஆசிரியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு, கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல். மீண்டும் அதிகரிக்கப்பட்ட மின் கட்டணம், மனவேதனையில் மகிந்த. கடந்த காலங்களில் தொடர்ந்து அதிகரித்து வந்த மீன்களின் விலை தற்பொழுது சடுதியாக குறைவடைந்து வருவதாக மீன் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது அதிகளவு மீன்வளம் கிடைத்துள்ளதே மீன்களின் விலை குறைவடைய காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. சில வகை மீன்களின் விலை 50% குறைந்துள்ளதாக பேலியகுடம் சந்தையின் வர்த்தக சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சந்தையில் தற்போது மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக மிக அதிகளவில் உயர்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது. கனமழை காரணமாக விலை உயர்ந்துள்ளதாக மீனிங் பொது வர்த்தக சங்கத்தின் தலைவர் எச்.எம். உபாசேன தெரிவித்துள்ளார். பாணந்துறை ஹொரண வீதியில் நேற்றைய தினம் இரவு மின் கட்டண அதிகரிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியிருந்ததுடன் தங்களது எதிர்ப்புகளை வெளிப்படுத்தும் வகையில் பதாதைகளையும் ஏந்தியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் போராட்ட இயக்கத்தினரின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மின் கட்டண அதிகரிப்பிற்கு எதிராக கண்டியிலும் பொதுமக்கள் தங்களது எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். எதிர்வரும் நவம்பர் மாதம் சுமார் 5000 அதிபர்களுக்கு நியமன கடிதங்கள் கையளிக்கப்படவுள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்த் குமார் தெரிவித்துள்ளார். அதன்படி நவம்பர் மாதம் 4 தேதி அனைத்து தரங்களுக்கும் உரிய அதிபர்களுக்கான நியமன கடிதங்கள் கையளிக்கப்படவுள்ளதாக அவர் கூறினார். மேலும் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்களின் சம்பளமும் அதிகரிக்கப்படவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஏதேனும் ஒரு வகையில் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என நம்புவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடுகளை களையுமாறு அரசாங்கத்திடம் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டணத்தை மீண்டும் அதிகரிப்பது தொடர்பில் கட்சித் தலைவர்களுடன் கலந்துரையாடவுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் மக்களிடமிருந்து பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சார கட்டணத்தினால் மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளதாகவும், தான் பயணிக்கும் அனைத்து இடத்திலும் தமது சிரமங்களை வெளிப்படுத்தி வருவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஹொலனாவ பிரதேசத்தில் உள்ள விகாரையொன்றில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தலைமைத்துவம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் மஹிந்த ராஜபக்ஷவிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு பதிலளித்த அவர், கட்சியில் பல இளைஞர்கள் இருப்பதாகவும் அவர்களில் ஒருவர் உருவாகுவார் என்றும் இதன்போது தெரிவித்துள்ளார். சடுதியாக குறைவடைந்துள்ள மீன்களின் விலை. தீப்பந்தங்களுடன் வீதியில் ஒன்று திரண்ட இலங்கை மக்கள். ஆசிரியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு, கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல். மீண்டும் அதிகரிக்கப்பட்ட மின் கட்டணம், மனவேதனையில் மகிந்தார்.